Hi, welcome back to my channel. Hi, homemaker. In the video, we will talk about the simple, easy, and tenga chutney. And the tenga chutney, we will talk about different things. And the different tenga chutney, we will talk about. Since video ku la porathukku munadi neenga enoda hi homemaker youtube channel first time paakringa appo oru chinna request enoda channel subscribe pannunga kudave irukka bell icon click pannunga appo dhaan vandha na putham pudusa upload pandra videos ella ungalku notification a kedaikum vaanga friends video ku la polam தேங்காய் சட்னி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பாத்துறலாம் फ्रेंड्स நம்ம நார்மலா எப்பவுமே கள்ள சட்னி அரைக்கிற மாதிரி தான் ஒட்டக்கடலை எடுத்துர்க்கேன் கொஞ்சமா எடுத்துர்க்கேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் பச்சை மிளகாய் ஒரு 2 டு 3 பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு 5 ல இருந்து 6 இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைக்கணும் மீதி வந்து தாளிக்கும் போது சேர்த்து இது பண்ணனும் அதிகமா வந்து வெங்காயம் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படினா சட்னி நல்லா இருக்காது அதனால 1 டு 2 வெங்காயம் நீங்க சேர்த்து அரைச்சீங்கனா சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க फ्रेंड्स இப்போ எப்படி சட்னி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் சேர்த்துறலாம் பூண்டு இஞ்சி சேர்த்துறலாம் பச்சை மிளகாய் சேர்த்துறலாம் சும்மா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்க்கறோம் இப்போ கொட்டுக்கடலை சேர்த்துறலாம் தேங்காய் சேர்த்துறலாம் இல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் फ्रेंड्स இப்போ நம்ம சட்னி அரைச்சு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ இத தாளிச்சு எடுத்துறலாம் ஏற்கனவே வெங்காயம் நம்ம மீதி ஒரு நாலு வெங்காயம் வச்சிருக்கோம்ல அத வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்காக கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துறலாம் கடுகு ஒரே ஒரு கரம் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சட்னில சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால கம்மியா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து மதுரை சைடுல வந்து தண்ணி சட்னி அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க. இதுல வேணா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய. பட் எங்களுக்கு வந்து தண்ணி அதிகமா சேர்த்தா பிடிக்காது. அதனால நான் கொஞ்சம் கெட்டியா தான் சட்னி பண்ணிருக்கேன். நீங்க வேணா தண்ணி நல்லா லிக்விட் அதிகமா சேர்த்து பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சட்னில சேர்த்துறலாம் फ्रेंड्स இப்போ தாளிச்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஈஸியான தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்பவுமே வீட்டில் செய்கிறது தான் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம்லாம் போட்டு செய்யறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு சுட சுட தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இட்லிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய ஹாய் ஹோம் மேக்கர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்